டியர் இன் கிரைஸ்ட், குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் சில வார்த்தைகளை பார்த்து, வசனங்களை பார்த்து நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். சங்கீதம் 128:3 உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தய சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. கண்டிப்பாக கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற ஒரு குடும்ப தலைவன் நிமித்தமாய் அவர்கள் மனைவி அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். அதே போல் பிள்ளைகளும் அந்த குடும்பத்தின் ஒளிவு மரக்கன்றுகளாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், அந்த குடும்பத்திற்கு நற்சாட்சி பெற்றவர்களாய், நற்கிரியை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 128:6 நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று வார்த்தை கூறுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கண்டிப்பாக கர்த்தருக்கு பயந்து அவர் விரும்புகிறபடி, அவர் சித்தத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளின் சமாதானத்தை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா இன்றைக்கி குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலை. காரணம், அந்த குடும்ப தலைவர் சரியில்லாதது நிமித்தமாய் மனைவி சில நேரங்களில் சரியில்லாமல் போயிடுறாங்க, பிள்ளைகள் சரியில்லாமல் போயிடுறாங்க. இது நிமித்தமாய் அந்த குடும்பத்தில் போராட்டம், பிரச்சனை, பாடு, நிந்தை, அவமானம், இவைகள் எல்லாம் சமாதானத்தை கெடுக்கிறது. ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கண்டிப்பாக உங்கள் மனைவியும் உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். உங்கள் குடும்ப சமாதானம் சந்ததி சந்ததியாய் தொடரும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நீதிமொழிகள் 3:33 துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். கண்டிப்பாக நீதிமான்களாய் நாம் வாழும்போது நம் வாசஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒளிந்து போவார்கள், நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். உங்கள் வீடு நிலை நிற்க வேண்டுமென்றால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும், கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும், கர்த்தர் விரும்புகிறதை நீங்கள் செய்ய வேண்டும். உங்கள் துன்மார்க்கத்தை விட்டு நீங்கள் விலக வேண்டும். துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானுடைய கூடாரமோ செழிக்கும். கண்டிப்பாக உங்கள் வீடு நிலை நிற்கும், உங்கள் கூடாரம் செழிக்கும். வாழ்க்கையில் அவர் உங்கள் வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். ஆமென். சுத்தமும் செம்மையுமாய் இருந்தேரானால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதி உள்ள உங்களுடைய வாசஸ்தலத்தை சாங்கோபமாக்குவார். ஆமென். ரீஸ்டோர் பண்ணுவார். நீதி உள்ள உங்களுடைய வாசஸ்தலத்தை அவர் ஹேஸ் டு ரீஸ்டோர் யுவர் ஹவுஸ். உங்களுடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். ஒருவேளை ஆரம்பத்தில் பிரச்சனைகள், பாடுகள், போராட்டத்தோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்தாலும் கர்த்தருக்கு பயந்து நீதிமானாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், வாழ பழகுங்கள், வாழுங்கள். அப்பொழுது உங்கள் முடிவு சமாதானமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவன் தம்முடைய சமாதானத்தை அருள் செய்வார். உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வாசஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வீட்டில் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அது மட்டுமில்லாது நீதிமானுடைய கூடாரமோ செழிக்கும் என்ற வார்த்தையின்படி உங்கள் குடும்ப கூடாரங்கள், உங்கள் வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலைகள் செழிக்க கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் வீடு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற வீடாயிருக்கும். அநேகரால் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் உருவாக்குவார். கர்த்தருக்கு பயந்து அவருக்கு உண்மையாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் வீடு எல்லாரை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாயிருக்கும். காட் பிளஸ் யூ.